ஸோ ஃபோர்ஸ் இன் ஸ்பேஸ், ஸோ எஃப்ன்ற ஃபோர்ஸ் வந்து இந்த ஹரிசண்டல் ஆக்சஸோட ஏற்படுத்துகிற ஆங்கிள் வந்து டீட்டா எக்ஸு, வெர்டிகலோட ஏற்படுத்துகிற கோணம் வந்து டீட்டாவை, அண்ட் இசட்டோட ஏற்படுத்துகிற கோணம் வந்து டீட்டா இசட். ஸோ எஃப்ங்கிறது மூணு ஆங்கிள் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த எஃப்ன்ற ஃபோர்ஸோடைய ஹரிசண்டல் காம்பனண்ட் வந்து எஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு காஸ் டீட்டா எக்ஸ், எஃப் இன்ட்டு காஸ் இன்ட்டு டீட்டா எக்ஸ். இது ஹரிசண்டல் காம்பனண்ட்டு. இதோடைய வெர்டிகல் காம்பனண்ட் வந்து எஃப் இன்ட்டு காஸ் டீட்டா ஒய். அதுக்கப்புறம் இதோடைய இசட் ஆக்சிஸில் இதோடைய காம்பனண்ட் வந்து எஃப் இன்ட்டு காஸ் டீட்டா எக்ஸ், ஓகேங்களா? ஸோ இது வந்து எண் மதிப்பு, இது வந்து ஒன்லி மேக்னிடியூடு தான், ஓகேவா? டைரக்ஷன் கிடையாது. ஸோ அப்போ நான் ஃபோர்ஸ் வெக்டார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு இதுதான் ஃபார்முலா, எஃப் வெக்டார் தட் இஸ் ஈக்குவல் டு, இது வந்து மேக்னிடியூட் வேல்யூ, எண் மதிப்பு வேல்யூ, இது யூனிட் வெக்டார். ஸோ எண் மதிப்பு யூனிட் வெக்டார் நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அது வந்து வெக்டாராக மாறிடும், ஃபோர்ஸ் வெக்டாராக மாறிடும். ஸோ எஃப்ஐ, ஜே வெக்டார், எஃப்இசட், கே வெக்டார், இதெல்லாம் மேக்னிடியூட் வேல்யூ, இதெல்லாம் யூனிட் வெக்டார். அப்போ அது ஃபோர்ஸ் வெக்டார் என்ன ஆகிடும், மாறிடும். ஸோ இதுக்கு மாடுலஸ் எடுக்கும்போது எனக்கு என்ன ஆகிடும், எஃப்எக்ஸ் ஸ்கொயர்னு இதெல்லாம் எஃப்ஐ ஸ்கொயர், எஃப்இசட் ஸ்கொயர். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், ரெண்டு ரெண்டு பக்கமும் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்கொயருக்கு ரூட்டுக்கு கேன்சல் ஆகிடும், வெறும் எஃப்எக்ஸ் ஸ்கொயர், எஃப்ஐ ஸ்கொயர், எஃப்இசட் ஸ்கொயர் வரும். இந்த பக்கம் இதை ஸ்கொயர் பண்ணும்போது எனக்கு வெறும் எஃப் ஸ்கொயர் மட்டும்தான் வரும். ஸோ எஃப் ஸ்கொயர் இது எல்லாத்துலேயும் காமனாக பண்ணுறேன் அப்படின்னா, எஃப் எக்ஸோடைய வேல்யூ வந்து எஃப் இன்ட்டு காஸ் டீட்டா எக்ஸ். அப்போ எஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்ன வரும், எஃப் ஸ்கொயர் காட் காஸ் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டா எக்ஸ்னு வரும். ஸோ அதுக்கப்புறம் எஃப் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் டீட்டாவாய், எஃப் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் டீட்டா எக்ஸ்னு வரும். ஸோ எல்லாத்துலேயுமே எஃப் ஸ்கொயர் வெளியில் எடுக்கிறதா என்ன பண்ணுறேன், எஃப் ஸ்கொயர் வெளியில் எடுத்து என்ன பண்ணுறேன், எஃப்க்கு எஃப்க்கு என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். இது இதையும் கேன்சல் பண்ணால் எனக்கு ரிமைனிங் ஒன்று இருக்கும். ஸோ காஸ் ஸ்கொயர் டீட்டா எக்ஸ், காஸ் ஸ்கொயர் டீட்டாவாய் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று. ஸோ இப்போ இதுலேருந்து எனக்கு டீட்டா எக்ஸ் வேல்யூ வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஸோ எஃப் எக்ஸ் இந்த எஃப் இந்த பக்கம் வந்து என்ன ஆகும், டிவைட். ஸோ எஃப் எக்ஸ் டிவைட் பை எஃப், இந்த காஸ் இந்த பக்கம் வந்தால் காஸ் இன்வெக்ஸ். ஸோ காஸ் டீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் எக்ஸ் டிவைட் பை எஃப். ஸோ எனக்கு வந்து இப்போ சப்போஸ் டீட்டா எக்ஸ் வேணும் அப்படின்னா, இந்த காஸ் இந்த பக்கம் போனால் காஸ் இன்வெர்ஸ். ஸோ எஃப் எக்ஸ் டிவைட் பை எஃப். சிமிலர்லி டீட்டா ஒய் எனக்கு வேணும் அப்படின்னா, காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எஃப் ஒய் டிவைட் பை எஃப். அது இங்கே இசட்னா இங்கே இசட், எஃப் இசட் டிவைட் பை எஃப் இஸ் எஃப். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ ஒரு ஃபோர்ஸ் வந்து, ஒரு ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 400 ஆக்ட் ஆகுது, ஓகேங்களா? அதோடைய ஆங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எக்ஸ் அதோடைய ஆங்கிள் வந்து 60, இந்த 60 இதில் ஆக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஒயில் ஆங்கிள் வந்து 45, வித் ரெஸ்பெக்ட் டு இசட் ஆக்சிஸ் அதோடைய ஆங்கிள் வந்து 120. ஸோ மூணு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து என்னுடைய அதோடைய எண் மதிப்பு மேக்னிடியூட் வேல்யூ வந்து 400. ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இதோடைய வெக்டர் கேட்குறாங்க, இதோடைய ஃபோர்ஸ் வெக்டர், வெறும் எண் மதிப்பு மட்டும் கொடுத்துட்டு ஃபோர்ஸ் வெக்டர் கேட்குறாங்க. அப்போ ஃபோர்ஸ் வெக்டருக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும், எஃப்எக்ஸ்ஐ வெக்டர், எஃப்ஐ ஜே வெக்டர், எஃப்இசட் கே வெக்டர். அப்போ எஃப்எக்ஸ் எஃப்ஐ எஃப்இசட் தெரிஞ்சால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நமக்கு ஃபோர்ஸ் வெக்டர் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ நமக்கு தெரியும் இதோடைய ஹரிசன்டல் காம்பனண்ட் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் தட் இஸ் ஈக்குவல் டு எஃப்எக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன ஃபார்முலா, எஃப் இன்ட்டு இந்த ஆங்கிள் காஸ் டீட்டா எக்ஸ். ஸோ அப்போ இதை நான் கண்டுபிடிக்கிறேன், எனக்கு எஃப் தெரியும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 400, காஸ் டீட்டா எக்ஸுங்கிறது 60. அப்போ எனக்கு எஃப்எக்ஸ் வேல்யூ கிடைச்சிருச்சு. அதே மாதிரி எஃப்ஐக்கு என்ன ஃபார்முலா, இது வந்து உங்கள் எஃப்ஐக்கு கொண்டு போகிறேன். அப்போ எஃப் இன்ட்டு காஸ் டீட்டாவாய் தான் ஃபார்முலா. ஸோ எஃப்ஓட வேல்யூ 400 இன்ட்டு காஸ் இந்த டீட்டா ஒய்யோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 45. அப்போ எனக்கு எஃப்ஐ தெரிஞ்சிடும். சிமிலர்லி எஃப் இசட், எஃப் இன்ட்டு காஸ் டீட்டா இசட், டீட்டா இசட் வேல்யூ 120, எஃப்ங்கிறது 400. அப்போ எனக்கு எஃப்எக்ஸ் தெரிஞ்சிருச்சு, எஃப்ஐ அண்டு எஃப் இசட் மூணு வேல்யூன் தெரிஞ்சிருச்சு. இது மூணுத்தையும் நம்ம இதில் போடும்போது என்ன கிடைக்கும், நமக்கு ஃபோர்ஸ் வெக்டர் வந்து தெரிஞ்சிடும். சப்போஸ் ஃபோர்ஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ், ஃபோர்ஸ் அலாங் ஒய் ஆக்சிஸ், ஃபோர்ஸ் அலாங் இசட் ஆக்சிஸ் மூணும் கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. டு ஃபைண்ட் ஃபோர்ஸ் வெக்டார், தட் இஸ் ஃபோர்ஸ் வெக்டர் இஸ் நத்திங் பட் எஃப் வெக்டார் கேட்குறாங்க. அப்படி இல்லைனா எனக்கு ஆங்கிள் டீட்டா எக்ஸு, ஆங்கிள் மேட் வித் ஒய் அண்ட் ஆங்கிள் மேட் வித் இசட், டீட்டா எக்ஸ் டீட்டா ஒய் டீட்டா இசட் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், நமக்கு தெரியும் இந்த ஃபோர்ஸ் ஆக்டிங் அலாங் எக்ஸ் டைரக்ஷன் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு காஸ் டீட்டா எக்ஸ். இதை நமக்கு ஃபார்முலா தெரியும். இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க, ஆங்கிள் கேட்குறாங்க. அப்போ டீட்டா எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் எக்ஸ் இங்கே வச்சுக்கோங்க, எஃப் கீழே வரும். ஸோ டீட்டா எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குன்னு இருக்குது, காஸ் டீட்டா எக்ஸ்னு இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்து டிவைடு. அப்போ காஸ் டீட்டா எக்ஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்து என்ன ஆகும், இந்த காஸ் காஸ் இன்வெர்ஸ். இங்கே என்ன இருக்குது, எஃப் எக்ஸ் டிவைட் பை எஃப். ஸோ ப்ராப்ளத்துலேயே கொடுத்துருப்பாங்க அப்படின்னு எஃப் எக்ஸ் வேல்யூ கொடுத்துருப்பாங்க, எஃப்ஒய் எஃப்இசட் மூணு வேல்யூ கொடுத்துருக்காங்க.
இந்த சிமிலர்லி இப்போ டீட்டா வாய்க்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், காஸ் இன்வர்ஸ் இங்கே எஃப் ஒய் டிவைட் பை எஃப். சிமிலர்லி எஃப் இசட் தட் இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் இசட் டிவைட் பை எஃப். ஸோ எஃப் எக்ஸ் எஃப் ஒய் எஃப் இசட் எல்லாமே வந்து ப்ராப்ளத்தில் கொடுத்துருவாங்க. அப்போ இந்த எஃப்ங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு ஃபோர்ஸ் வெக்டார் இருக்கு இல்லையா, எஃப் எக்ஸ் ஐ வெக்டார், எஃப் ஒய் ஜே வெக்டார், எஃப் இசட் கே வெக்டார், இதென்ன வந்து ஃபோர்ஸ் வெக்டார். இதுக்கு மாடுலஸ் சேர்த்து என்ன கிடைக்கும், எனக்கு எஃப் கிடைக்கும் இல்லையா. ஸோ எஃப் எக்ஸ் ஸ்கொயர், எஃப் ஒய் ஸ்கொயர், எஃப் இசட் ஸ்கொயர். ஸோ ரூட்டு எஃப் எக்ஸ் ஸ்கொயர், எஃப் ப்ளஸ் எஃப் ஒய் ஸ்கொயர், எஃப் இசட் ஸ்கொயர், இந்த மூணு வேல்யூ எடுத்து போட்டு ரூட் எடுத்தால் அப்படி ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுத்தால் எனக்கு எஃபோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ அந்த வேல்யூ தான் இங்கே வரும், இது மூணும் மாறாது. இந்த எக்ஸ் ஒய் இசட்டுங்கிறது மேலே இருக்குது. ஸோ டைரெக்டாக என்ன பண்ணிடலாம், ஆங்கிள் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். தட்ஸ் ஆல்.